வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருவாச்சி மல்லி. இந்த செடியில் எல்லாமே பூக்கள் இல்லைங்க. இந்த ரெட் ரோஸ் இருக்குது, இது ஆனால் இன்னும் ரெண்டு ஒரு நாள் ஆகும். இன்றைக்கி ஒரு கலர் பூத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன கலருன்னு தெரிலங்க, ரெட்டு கலரு. அப்புறம் ஒரு மஞ்சள் பூத்துருக்காங்க. இந்த மாதுளம்பழம் ஒன்று பறிச்சிக்கலாங்க. இது பழுத்துட்டாங்க, பறித்தாதான் மறுபடியும் மொட்டுக்கள் வச்சு பிஞ்சு இறங்கும். ஏற்கனவே இன்னும் நாலு பிஞ்சு இருக்குது, அது முத்தணும் இல்லைங்க. அப்படியே பூக்களும் காய்கறி எல்லாம் சேர்த்தியாக அறுவடை பண்ணலாங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பொரியல் தட்டைக்காயும் பாருங்கள், பூ எடுத்துட்ருக்காங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் தேவைப்படுது. அன்றைக்கி பறிச்சிட்டு போனதெல்லாம் போட்டுட்டு எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்காங்க பாருங்கள். ஒரு செடி வச்சா கூட போதுங்க நம்ம வீட்டோட தேவைக்காக. கடையில் போய் இவ்வளோ கேட்டால் 10 ரூபா சொல்கிறாங்க, போதும். ஏன் ஒரே ஒரு தட்டைக்காய் இல்லை, அவரைக்காய். இதுலேயும் பாருங்கள் நிறைய பூக்கள் பிஞ்சி. இங்கே பாருங்கள், இப்போல்லாம் பிஞ்சு பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பிஞ்சு உதறது இல்லை, ஏன்னாக்கா நான் வந்து புளிச்ச மோரும் மாவும் ஊற்றிருக்கேன். அந்த புளிச்ச மாவு மோர் ஊற்றுனா அந்த பூக்கள் உதறது கம்மியாயிரும். இன்றைக்கி அடுக்கு மல்லியில் பாருங்கள், ரோஸ் மாதிரி ரெண்டு பூ பூத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக பூத்துருக்காங்க பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, ஆனால் அது இப்போ அறுவடை பண்ணலைங்க. பொரியல் தட்டைக்காய் ரெண்டு இருக்குங்க, இதை பறிச்சிக்கலாம். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. நேற்றும் கொஞ்சம் கத்திரிக்காய் அறுவடை பண்ணேன், இது வேண்டாம் முத்துட்டுங்க. அந்த பீக்கங்காய் கொடியும் புடலங்காய் கொடியும் ஏதோ ஒரு கயிறு வச்சு கட்டி விட்ருக்குங்க, அப்படியே மேலே போட்டுன்னு சொல்லி. இதை பந்தல் இல்லை இல்லைங்க, அதனால் இதுவும் நல்லா தளிர் எடுத்து பாருங்கள் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம நேற்று வந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டு போனது தாங்க, இன்றைக்கி பாசி பருப்பில் போட்டு கத்திரிக்காய் முள் கத்திரியும் அறுவடை பண்ணேன். அப்புறம் இந்த வரிக்கத்திரி இதெல்லாம் அறுவடை பண்ணங்க. இப்போ தான் தண்ணி ஊற்றினேன் காலையில். இந்த அவரைக்காய், கொத்தவரை, முள்ளுக்கத்திரி, வரிக்கத்திரி எல்லாமே போட்டு ஒரு சாம்பார் வச்சாச்சுங்க. செம்மையாக இருந்துச்சிங்க சாம்பார், சூப்பராக இருந்துச்சு சாம்பார். பிக்கங்க பொரியல் ரசம் சாப்பாடு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதுவும் பாருங்கள் மருதம் மாதிரி மாறிடுச்சு. இந்த செடி எடுத்துடணும். இதை என்ன பண்ணுறது, இந்த செடியெல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ என்னன்னாக்கா, நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, காய்கறி கம்போஸ்டிங் எப்படி பண்ணுறீங்க அது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து காய்கறி கம்போஸ்டிங், அது இங்கிலீஷில் தாங்க போட்டிருந்துச்சி, சாயங்காலம் பையன் வந்ததுக்கப்புறம் படிச்சுட்டு சொன்னான். காய்கறி கம்போஸ்டிங் வந்து பூச்சி வரும்ல, பூச்சின்னா அதான் தாங்க கருப்பு புழு, இந்த வெள்ளைப்புழு வந்து அப்புறம் அது கருப்பாக மாறிடும், அது வரும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வரும் சிஸ்டர், இல்லைன்னு சொல்லலை. நான் ஒரு மாதம் பூராமே கீழேயும் மூடி போடுற மாதிரி ஒரு பக்கெட் வச்சுருக்கேன், எல்லா காயும் அதிலேயே கொண்டு போய் கொட்டிடுவேன். அப்புறம் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற மோர் தயிர் இருந்துச்சுனாலும் அதிலே கொண்டு போய் ஊற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, நல்லா ஒரு மாதங்கிறப்ப அதுலேயே ஓரளவுக்கு மக்கி நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். அப்புறமேட்டுக்கு வந்து
இங்கே பாருங்க, ரெடி ஆயிட்டாங்க. நல்லா கருப்பு கலர் ரெடி ஆயிட்டாங்க. அந்த பிளாக்கு பூச்சி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டோம்னா அது வெளியே வராது. அப்படியே அதுவும் இருந்தால் நல்லதுதாங்க. உள்ளே இருக்கிற அந்த காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் மக்க வைக்கும். அதனால் ஒரு பயமும் இல்லை, பயப்படாதீங்க. மண் போட்டு அந்த காய்கறி வேஸ்ட்டு மண் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மோர் இருந்தால் தெளிச்சு விடுங்க. தயிர் இருந்தாலும் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு தெளிச்சு விட்டு தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா அமுக்கி வச்சுருங்க. கரெக்டாக 40-50 நாள் ரெடி ஆயிருங்க. எடுத்து எல்லா செடிங்க பக்கமும் கொடுங்க, சூப்பராக வரும். அது அடினியம் பூத்து 4-5 நாளாக இருந்துச்சு, ஒன்று விழுந்துருச்சு, இப்போ 2 இருக்குங்க. அந்த 4-5 நாளும் நல்லா தலை தலைனே இருந்தாங்க. செவ்வந்தி எல்லாமே நல்லா இருக்கு. கொய்யாக்காய் இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணுங்க. ஆனால் இந்த புளி புளியாக இருக்குது, என்னன்னு தெரில. ஆனால் வேறு காயிலெல்லாம் இல்லை. பாருங்கள், இந்த 2 காயில் இருக்குது, அப்புறம் இந்த காயில் இருக்குது. இதிலெல்லாம் இல்லைங்க ஜாஸ்தி, அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது. அது என்னான்னு தெரில. இதில் கூட இல்லை பாருங்கள். டேபிள் ரோஸ் பொரியல் தட்டக்க நல்லாயிருக்கு. இதில் போட்ட அந்த சிகப்பு சிறுக்கீரை வரலைங்க. சிகப்பு சிறுக்கீரை வரல, அதனால் கொத்தமல்லி வரைச்சி விட்டுட்டு, கொத்தமல்லி இப்போ தான் உடச்சி விட்டு வரைச்சிருக்கேங்க. ஒரு 4-5 நாள் 10 நாள் ஆகுங்க முளைச்சி வர்றதுக்கு. கொத்தமல்லி முளைச்சி டக்குன்னு வர்றதுக்கு எப்படி ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும். காஷ்மீர் ரோஸ் இதுலேயும் இன்றைக்கி ஒரு 5-6 பூ இருக்குங்க. பேபி செம்பருத்தி, அப்புறம் புதினா வந்து இந்த சைடு கொஞ்சம் நிறையா தலையெடுத்து நல்லா இருக்காங்க. இங்கே கொஞ்சம் நட்டு விடணும். இன்றைக்கி மஞ்சள் கலரில் ஒரு 3-4 பூ இருக்குங்க, அறுவடை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த மாதிரி காய்கறி கம்போஸ்டிங் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வச்சு கொடுங்க, ஈஸி தான். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமையே டவுட்டு வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழகிரும். ஒவ்வொருத்தரும் அந்த பூச்சியை பார்த்தா பயந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மூடி போடுற மாதிரி இருக்கிறதுனால நான் அதை கண்டுக்கிறது இல்லை. நல்லா மக்கிடுவாங்க சீக்கிரம். கூட அங்கே வச்சுட்டுங்க, வெயிலாக இருக்குல்ல. எப்போவுமே அந்த கல் மேலே தான் வைப்பேன். இப்போ கொஞ்சம் நம்ப வெயிலாக இருக்குங்க, அதனால் இங்கே வச்சுட்டுங்க. இங்கே பாருங்க, பவள மல்லி நான் வரக்குள்ளெல்லாம் பூத்து கீழே போயிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி இந்த மஞ்சள் கலர்லேயும் ஒரு 2 பூ இருக்குது, 2 இல்லை 3 இருக்குங்க. மூணு பூ இருக்குது. கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள். பன்னீர் ரோஸ் இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒரு சாதா ரோஸ், அப்புறம் முல்லை. இங்கே பாருங்கள், 4-5 நாளாக இது கல்நீர் தண்ணி ஊற்றினேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் சேர்த்து வச்ச தண்ணி பாருங்கள், அதுலேயும் மிச்சம் இருக்குது. அப்புறம் ஒரு 4-5 நாள் சேத்தன தண்ணியும் கொண்டாந்து வச்சுருக்கேன், இதை எடுத்து அதிலே ஊற்றி வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் அடுக்கு செம்பருத்தி அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு 2-3 இருக்குது, மாடி கூட்டணுங்க. இதிலே பாருங்கள், இன்னொரு மாதிரியாக பூத்துருக்காங்க. இதில் 4 ரகமாக பூத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது அடுக்கடுக்காக இருக்குது, இது சிங்கிளாக இருக்குது. அப்புறம் இப்போ என்னென்னாக்கா, ஜாதி முல்லை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டைமிங்கும் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். ஏதாச்சும் மறந்துருந்தாலும்
அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க, சரிங்களா? இதுலேயும் பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க, புத்துகிட்டே தான் இருக்காங்க, புது புது மொட்டுக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த பக்கம்லாம் கீழே ஓரளவுக்கு பூத்து முடிஞ்சதுமே இப்போ பாருங்கள், இங்கே மேலே இருந்து ஒரு கிளை கூட நான் காற்றுல அடிக்காத்துல ஒடிஞ்சிச்சின்னு சொன்னேன் இல்லைங்க, அதிலிருந்து தளிர் எடுத்துகிட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் பாருங்கள், நல்ல ஒரு கை நிறைய ஜாதி முல்லை கிடச்சிருக்காங்க. அடுத்தது முல்லைப்பூ அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி முல்லைப்பூவும் பாருங்கள், நல்ல ஒரு கை நிறைய கிடச்சிருக்காங்க. இதை அப்படியே கொண்டு போய் சாமிக்கு வச்சு கும்பிடலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்காங்க. எல்லா கலர் பூவும் டெய்லியும் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விளாக் சேனலுக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். ஹாப்பி கார்டனிங்.